எப்போவுமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் ஸ்டண்ட் மட்டும் எனக்கு பண்ணுறதுக்கு இது எப்படா முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க அதான் நான் முதல்ல சொன்னேன் அன்னியின்னு ஒரு படத்தில் பீட்ரையின் மாஸ்டர் தான் ஒரு அசிஸண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படத்தில் வந்து ஒரு இந்த நிகழ்வு நடந்தது சங்கர் சார் டைரக்ஷன் அப்போது வந்து இந்த ஒரு ஸ்டேடியம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வச்சு ஃபைட் எல்லாமே ஸ்டண்ட் பீப்புள் எல்லாமே அட்டி பெரிய பெரிய ஃபைட் அந்த ஃபைட் பார்த்தாலே தெரியும் அந்த ஃபைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன் மந்த்து ஷூட் பண்ணுவோம் ஒன் தேர்ட்டி டேஸ் ப்ளஸ் நம்ம ஷூட் பண்ணோம் அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே மொத்தமாக மேலே ரோப்பில் பறக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் ஒரு ஏரி போகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் இந்த ஷாட் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் பேக்கப் டைமிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னால் நூறு நூற்றி ஐம்பது ஃபைட்டர்ஸ் நூற்றி ஐம்பது ஃபைட்டர்ஸ்லாம் அட் அ டைமில் ஒரு செவன்ட்டி பீப்புள்ஸ் அதாவது ஹாஃப் பீப்புள் வந்து ஃப்ளை பண்ணுவாங்க மீதி ஒரு எழுபத்தஞ்சு பேர் தான் கீழே இருப்பாங்க இந்த எழுபத்தஞ்சு பேர் ஃப்ளை பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் எழுபத்தஞ்சு பேரும் ஃப்ளை பண்ணணும்னா ஒரு டென் ஃபீட் டென் ஃபீட் அந்த மாதிரி டென் ஃபீட் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் இருக்கும் எழுபத்தஞ்சு பேருக்கு ரோப்பு போடணும் எழுபத்தஞ்சு பேருக்கும் ரோப் போட்டு நம்ம ரோப்பு புல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை புல் பண்ணுறதுங்கிறது எப்படியும் பார்த்தாலும் அஞ்சு பேர் புல் பண்ண வேண்டியிருக்கும் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் பீப்புள் ஏன்னா வெயிட்டை பொறுத்து இருக்குது இப்போ ஒரு ஆளுக்கு அஞ்சு பேர் வச்சோன்னா எங்கேயோ போயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் அது மாஸ்டர் வந்து டெக்னிக்கலாக பிளான் பண்ணது என்னென்னா ஒரு லாரியில் மொத்த ரோப்பையும் புல் பண்ணி டைட் பண்ணிவிட்டு ஏன்னா ஸ்டேடியத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து வெளியே ஒரு லாரியில் கட்டி லாரிலேருந்து புல் பண்ணால் போகும் ஏன்னா மற்ற வண்டியெல்லாம் இழுக்கவே முடியாது எழுபத்தஞ்சி பேருங்கிறது இழுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு ஸோ அப்போ அந்த லாரி ட்ரைவருக்கு வந்து சென்ஸ் பற்றி அவர் பெரிய விஷயமா தெரியல நாலேஜ் அவர் நம்ம ரெடி ரோல் கேமரா அப்படிங்கும்போது இழுத்துட்டார் அந்த டைமிங் ஜஸ்ட்டு மிஸ் ஆனதுனால பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு பெரிய ஆக்சிடெண்ட் என்னென்னா ஜஸ்ட் யாருமே ரெடியில் அவன் இழுத்துட்டாங்க ரோப்ப புல் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று தொட்டான்னு போய் ஏன்னா இழுக்கக்கூடாது இழுக்க மார்க்கிங்கில் இழுக்காமல் ஒரு ஒரு ஏன்னா நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஒரு டென் ஃபீட் தான் இது மேலே அடிக்காமல் இருக்கும் அவன் இழுத்து ஃபிஃப்டீன் ஃபீட் இழுத்தாச்சு ஸோ இங்கேருந்து போய் எல்லாருமே அந்த வாலில் போய் ஸ்ட்ரைட் கான்க்ரீட் வால் அடித்து உடச்சி மேலே ஃபேன்லாம் ஃபேன்லாம் உடஞ்சி நொறுங்கி தொங்கிடுச்சு அடித்து தமான அவன் அறுத்து கீழே விழுந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு டென் ஃபீட் இழுக்க வேண்டியது ஃபிஃப்டீன் ஃபீட்டு அதுவும் ஏர்லியர் ஸ்பீட் டைமிங்கில் ஏர்லியராக இழுத்துது நம்ம ஆக்சன் சொல்கிறதுக்கு முன்னாடி இழுத்ததுனால இந்த டென் ஃபீட்டில் வால் இருக்குது அவன் ஃபிஃப்டீன் ஃபீட் இழுத்துருக்கான் ஸோ வாலை உடச்சிக்கிட்டு போகிற லெவலுக்கு ஒரு ஸ்பீடில் போய் அடித்து அது ரோப்பெல்லாம் கட்டாய் கீழே விழுந்தாங்க பசங்கள்லாம் ஸோ இப்போ நான் டூப் போட்டிருந்தேன் அப்போ மேலே இருக்கும்போது நான் அந்த சதா மேம் அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா அந்த பொண்ணு இருக்கும் கத்திக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு தினம் கத்துற மாதிரி கத்துறாங்க நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா அப்படியே ரத்த கலரி ரத்த கலரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி மூணு பேர்னு நினைக்கிறேன் அந்த டைம் எனக்கு எக்ஸாமில் மறந்து போச்சு இருபத்தி மூணு பேர் டுவெண்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக தெரியும் இருபத்தி மூணு பேரும் ஒருத்தருக்கு ஃபிட்ஸு ஒருத்தர் வந்து அடித்து ஏன் மேலே விழுந்து கிடக்கும் என் பக்கத்தில் விழுந்து கிடக்கிற ரெண்டு காலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அவர் ரத்தத்தை மூடிக்கிட்டு செல்வம் என்ன தூக்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அண்ணா என்ன ஹோல் பண்ணிக்கோ ஹோல் பண்ணிக்கோ ஏன்னா நிறைய பேர் அன்கான்சியஸ் லெவலில் கிடக்குறாங்க ரெண்டு பேருக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குது ஒருத்தன் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறான் ஏன்னா அடி பயங்கரமான அடி பார்த்தா ஒரு பெரிய நனக்கலாம் நான் அப்புறம் அங்கேருந்து குதிச்சு ஓடி போய் எல்லாருக்கும் ரோப்ப கழட்டி ஒருத்தர் தொங்கிகிட்டு இருக்கிற அவரெல்லாம் கட் பண்ணி கிட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா நான் அப்போது வந்து கொஞ்ச நேரத்தில் நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு வார் ஃபீல்டு மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரே ரத்தங்கள் எங்கே பார்த்தாலும் ரத்தங்கள் கூட்டம் எல்லாம் செதறி எல்லாருமே ஓடி பயந்து அழுது ஒரு பதினாறு பேர் ரொம்ப சீரியஸ் ஆகி ஒரு பையன் வந்து ஆல்மோஸ்ட் ஏன்னா ஐ ப்ளீடிங்லாம் வந்து நான் தூக்கிட்டு போனோம் தூக்கிட்டு போய் மாஸ்டர் தான் காரில் எடுத்துகிட்டு போய் ஸோ எல்லாருமே அலாட்டாக இருந்தும் தூக்கிட்டு போய்ட்டு எல்லாருமே சேஃப் கிரேஸ் எல்லாருமே சேஃப் ஒரு தெரியாத ஆள் பண்ண விஷயத்தினால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு டைரக்டர் சார்லாம் பயங்கரமாக எழுதுட்டார் சங்கர் சார் நான் தான் சொல்லுவேன் சங்கர் சார் வந்து பெரிய பிரம்மாண்ட டைரக்டர் என்ன வேணாலும் கொடுப்பார் பட் அந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கேவி கேவி கதறி கதறி அழுதார் ஒரு சின்ன குழந்த மாதிரி அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு அந்த பையன் எந்திரிக்கணும் அப்படின்னு எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிட்டோம் அந்த பையன் ஏன்னா ஒரு பையன் தான் ரொம்ப அனுக்ச்சி தலையில் அடிபட்டு ஐலாம் ப்ளீடிங்க பட் அடுத்த நாள் அந்த பையன் எந்திரிச்சுட்டான் லக்கிலி யாருக்குமே எதுவுமே ஆகலை எல்லாருக்குமே மைனர் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்தாச்சு இப்போ நான் இந்த சுச்சுவேஷன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் எல்லாருமே மாத கணக்காக டே நைட் டே நைட் டே நைட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஏன்னா மேலே ரோப் கட்டுறோம்னா அப்படியே மேலே கட்டிக்கிட்டு தூங்குறாங்க கீழே ஒன்று தான் காலி ஆமாம் ஆனால் நான் சொல்கிறேன் டேய் தூங்காதீங்கடா வேலை வேலை எல்லாருக்குமே காஃபி கொடுத்துக்கே வேலை செஞ்சுட்டு ஏன்னா இல்லை முடிக்க முடியாது கண்டிப்பாக ஏன்னா ரோப் கட்டணும் ரோப் புல் பண்ணணும் அது சேஃபாக பார்க்கணும் எல்லாம் மஸ்ட் அது எல்லாம் எழுபத்தஞ்சு பேர் துல்லியமாக பார்க்கணும் நம்ம ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சு ஆறு நாள் கழிச்சு மறுபடியும் ஷூட் பண்ணுறோம் ஷூட் பண்ணும்போது இதே ஷார்ட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஷார்ட் எடுக்கிறது எப்படி இப்போ எல்லாருமே ஒரு நில குலைஞ்சி போயிருக்கிறாங்க ஒரு அதுக்கப்புறம் கோழிங் மாதிரி எல்லாம் கக்க கக்கின்னு வர்றாங்க உள்ளே வரும்போதே ஒரு பயம் இருக்கும் ஒரு நடுக்கம் இருக்கும் எல்லாருக்குமே டேரெக்டர் சார் சொல்லிட்டார் அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வரேன் எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு உள்ளே யாருமே உள்ள வரமாட்டேங்கிறேன் அந்த ஃபீல் பார்த்தாலே எனக்கு பளிச்சுன்னு ஒன்று ரத்தம் தெரித்து கிடந்து ஒருத்தன் துடிச்சு கிடந்து ஒருத்தன் காலை பிடிச்சி கிடந்து ஒருத்தன் கை ஒடிஞ்சிருந்தது ஸோ இது எல்லாமே தோணுது இப்போ அப்படியே மாஸ்டர் மட்டும் தைரியமாக உள்ளே வந்தார் வந்ததுக்கப்புறம் செல்வா வாங்க அப்படின்னாரு வந்தேன் நான் அப்படி வந்தக்கப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு ஃபைட் இருந்தாங்க ஏன்னா உள்ளே கேதர் ஆகுறதுக்கு ஒரு பயம் ஏன்னா அவ்வளோ பெரிய ரனகலாம் வந்த இடம் ஸோ எதுக்கு இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா ஏண்டா முடிப்போம் முடிக்க மாட்டோமான்னு நீங்கள் சொன்னது இல்லை ஸோ எப்படி எடுக்க போகிறோங்கிற ஒரு ஒரு பயம் எல்லோருக்குன்னு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ மெதுவாக உள்ளே வந்தால் அப்போ மாஸ்டர் ஒரு நல்ல ஐடியா சொன்னார் எல்லோரும் இப்போ அட்டை டைமில் இழுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு பேர் ரோப் கட்டுங்கப்பா ரோப் கட்டுங்க ரோப் கட்டின உடனே இழுத்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதை மாதிரி பார்த்து எல்லோரும் பண்ணட்டும் அப்படின்னாரு நல்ல ஐடியாவும் இருக்குல்லையே மூணு பேருக்குன்னு என்னென்னு தெரிஞ்சிடல அப்படின்னு நான் கேட்டினேன் அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு மூணு பேர் கட்டினாங்க கேட்ட உடனே மூணு பேரும் புல் பண்ணுற டைம் கரெக்டாக நான் சொன்ன டைம் பண்ணும் உடனே ரோல் சரி ஓகே ரெடி பார்க்கலான்னு ஆக்ஷன் சொன்னார் இப்போ மூணு பேருமே சேஃபாக ஆகணும் சரி ஒன் மோர் டைம் ரிகால் சர் பண்ணணும் மோர் டைம் பண்ணோம் சரி இப்போ எல்லாரும் கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸோ அதை கொண்டு வர அந்த மூடு கொண்டு வர்றதுக்காக மாஸ்டர் செஞ்ச ஐடியா அது எல்லாருக்குமே அந்த மூடு வந்துச்சு ஸோ மறுபடியும் அந்த சேம் ஷார்ட் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பேன் சேம் ஷார்ட் மறுபடியும் எல்லாருமே வந்து எல்லாருமே ரீசெட் பண்ணி எல்லாருமே சேஃபாக பண்ணோம் எல்லாருமே கிளாப் பண்ணோம் அந்த ஷாட் வந்து அவ்வளோ அற்புதமாக நடந்துச்சு அதாவது முடியாது அப்படிங்கிறது கிடையாது இப்போ நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டுறோம் ஏதோ ஒன்று தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருது திருப்பி வண்டி ஓட்டாமல் இல்லை இல்லை கண்டிப்பாக பட் வண்டி ஓட்டுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏன் அது அந்த அந்த விஷயத்தில் என்னோடய மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார் பக்கத்தில் இருக்கிறவங்கள இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் நீ இப்படி தப்பு பண்ணனா அவன் அடிபடுவான் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு தப்பை அவனை பாதிக்கும் அவன் பாதிச்சான்னா அவங்க அம்மா அப்பா உங்கள் தங்கச்சி சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஸோ இது பாதிக்கக்கூடாதுங்கிறது அவர் ரொம்ப குறியாக இருப்பார் அந்த நிகழ்வுதான் முடிக்க முடியாதுன்னு கிடையாது எல்லாமே முடிக்க முடியும் பட் கொஞ்சம் பிளான்டாக பண்ணணும் இவ்வளோ நடந்துச்சு அந்த அந்த ஸ்பாட்டில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த தேட்டரில் அந்த சீன் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டது உங்களுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா நான் சின்ன வயசில் அந்த படம் பார்க்கும்போது அன்னியனில் பேசப்பட்ட ரொம்ப பேசப்பட்ட ஸ்டங் சீக்குவன்ஸில் அதுவும் ஒன்று ஸோ அது அதை ரிசீவ் பண்ணி பப்ளிக் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கடைசியும் வந்து வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த என்னதான் இருந்தாலும் அந்த கரத்து சீன் மாதிரி வராதில்ல அப்படிங்கிறது அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க நான் ஃபஸ்ட்டு டைம் அதை எடிட்டிங் பண்ணது ஆண்டனின் எடிட் பண்ண ஆண்டனின்னு அது ஒரு லைட் கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சின்னதாக ஏன்னா வேற ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் எடிட் பண்ணது பட் அந்த அந்த ட்ரைலர் கட் பண்ணார் ஆண்டனின்னு ட்ரெய்லர் கட் பண்ண யோ பா மெரட்டினியா அப்படின்னு சொன்னார் அது எனக்கு காதில் இன்னும் ஞாபகம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு பெரிய எடிட்டர் தான் அன்னைக்கு பெரிய எடிட்டர் பட் ஒரு எடிட்டர் அவ்வளோ பாராட்டுன்னு எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பட் தேட்டர்லேருந்து எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறது திருப்பியும் ஒரு அன்னியன் படத்தினுடைய ஃபைட்டை சாரி நம்மளால் எடுக்க முடியாது மாஸ்டர் அப்படின்னு நான் மாஸ்டர் டே சொல்லியிருக்கேன் மாஸ்டர் அது தடவை வருமாங்கிறது நம்மளுக்கு தெரியும் டே விட்றா அதெல்லாம் வரும் பாரு பட் நம்மளுக்கு மனசுக்குள்ளே தோணும்ல இதெல்லாம் நடக்குமா ஏன்னா அதில் அந்த அந்த படத்தில் தான் அவ்வளோ ஒர்க் பண்ணும் ஆக்ஷனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சங்கர் சாரும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு சீக்வென்ஸும் அப்படி வச்சிருந்தாரு அந்த சீக்வன்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு ஃபைட் மாதிரி வராத சொல்லி அதனுடைய கண்டினியூஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக அதனுடைய கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா பில்டிங் மேலே ஏறிடுவான் மேலேருந்து பில்டிங் பில்டிங் குதிப்பான் குதித்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் குதிப்பான் பஸ்ஸில் இருந்து இன்னொரு காருக்கு ஜம்ப் பண்ணுவோம் காரில் ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி ஓடுவோம் ஓடும் போது இன்னொரு வண்டி அடிக்கும் அடிக்கும்போது அந்த வண்டி மேலே ஏறி உட்காருவோம் உட்கார்ந்து பக்கத்தில் உள்ள வண்டிக்கு ஜம்ப் பண்ணுவோம் ஜம்ப் பண்ணி இன்னொரு பைக் காரை பிடிச்சி ஸோ எல்லாமே கண்டினியூவாக கோரியோக்ராப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு நிஜமே மறக்க முடியாத ஒரு படம் அந்த படம் அவ்வளோ வேலைகள் பண்ண படம் அந்த படம் ஏன்னா அந்த ஒரு படத்துல ஒர்க் பண்ணச்சுல நிறைய அனுபவங்கள் வந்துருச்சு நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றது புரியுதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூங்க This video is sponsored by iSteel TMT bars powered by Chennai Mobiles Satya Electronics